Press the bell icon on YouTube and don't miss another update. எல்லைகளில் சீண்டி சீனா எப்படி அடி வாங்குச்சு அப்படின்னு தொடர்ந்து இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சீனா இதில் ரொம்பவுமே அப்செட் ஆகிதான் இப்போ நேரடியாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்காமல் நேபாள் பூட்டான் அப்படிங்கிற ரெண்டு ட்ரம்ப் கார்டு வச்சுருக்கிறதாகவே நினச்சிக்கிட்டு அவங்களோட ஜோக்கர்த்தனமான வேலை அளவு கடந்து போகுது அப்படின்னே சொல்லலாம். பூட்டானில் அவங்க செஞ்ச வேலை இன்றைக்கி அவங்களுக்கே எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறதான். பூட்டானோட நிலப்பரப்பை தங்கள் நிலப்பரப்பு அப்படின்னு சீனா உரிமை கொண்டாடுச்சு. இதுக்கு என்ன இந்தியாவோட நகர்வு இருக்கும் அப்படிங்கிற இந்தியா அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. சத்தமே இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ப்ராஜெக்டை இந்தியா கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான். அது நேரடியாக இந்திய எல்லையையும் இந்திய எல்லையோர இருக்கக்கூடிய மாநிலங்களையும் பூட்டானில் அந்த சர்ச்சைக்குரிய நிலப்பரப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட்வேஸ் ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கொடுத்து அதோட வேலைகளையும் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதான். பூட்டானில் இடைஞ்சல் கொடுக்கறது மூலியமாக சுற்றி உள்ள அண்டை நாடுகளுக்கு இந்தியா கூட இருந்தால் மிகப்பெரிய இடைஞ்சலை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற ரீதியில் மிரட்டி பார்க்கலான்னு ஒரு கை வச்சாங்க. ஆனால் இப்போ மிக விரைவில் பூட்டான் எல்லைக்கு படைகள் போகும், அங்கேருந்து சீன எல்லைக்குள்ள இந்திய படைகள் நுழையும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் எந்த ஒரு வாய் வார்த்தையும் இல்லாமல் நேரடியாக செயல்லே காட்டியிருக்கு. அது மூலியமாக சீனா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கு, அதிர்ந்தே போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லைகளில் அவங்க வாங்கின அடி அந்த உள்ளூர் அரசியல்லே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதே போல் இன்னைக்கு பூட்டான் விவகாரத்தில் விழுக்கப்பட்ட அடி இன்னமும் அவங்களுக்கு ஜாஸ்தியான அழுத்தங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதே போல் நேபாள் விஷயத்தில் இந்தியாவை மிரட்ட முடியுங்கிறத தாண்டி இந்திய கலாச்சாரத்தை ரீதியாக உரசி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் சீனாவோட அடுத்த கட்டம் எண்ணமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் பல விஷயங்கள் இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய தலைவர்கள், அரசியல் ஞானமே இல்லாமல் பேசக்கூடிய தலைவர்கள் நிறையா நாட்டில் ஒரு நல்ல பதவியில் உட்கார்ந்துருக்கிறது அந்தந்த நாட்டோட கெட்ட நேரம் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இதே போல் கெட்ட நேரம் இந்தியாவிலையும் இருந்திருக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கும்போது. அதே போல் தான் மலேசியாவுக்கும் ஒரு கெட்ட நேரம், காஷ்மீரை இந்தியா படையெடுத்து ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் இன்றைக்கி வீட்டில் ஓரமாக உட்கார்ந்துருக்காரு. நேபாள் பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி தான், எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் சீன வைரஸை காட்டிலும் இந்திய வைரஸ் அப்படின்னு பேசின நபர் தான். இன்றைக்கி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சர்ச்சை. அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, ராமரை தொட்டதா, ராமர் அவங்க நேபாளில் பிறந்தது அப்படின்னு அவர் சொன்னது. இதில் என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறதான். குறிப்பிட்டு கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை துரத்தி துரத்தி அடித்ததோட விளைவு எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிச்சு அப்படின்னா, உலக அரங்கில் இந்தியாவோட ஆர்மியை பார்த்து வியந்து பார்த்தாங்க. சீன ஆர்மியை இனிமேல் எல்லாருமே அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்திய மீடியாக்கள் ஒரு படி மேலே போய் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே அடி வாங்கின இது இந்திய வீரர்கள், அப்போ சீனா உள்ளுக்குள்ளே வந்துருச்சா, இல்லை சீனாவால் மிகப்பெரிய அளவில் வெளியேற்றப்பட்டுச்சா அப்படின்னு பல கேள்விகள் முன்னுக்கு பின் முரணாக கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே வேறு சில நாடுகளில் நடந்தது அப்படிங்கிறது வேறு ஒரு விதமானது. அது பூரா இங்கே நடந்திருக்கணும், ஆனால் இங்கே உள்ள மீடியாக்கள் ஃபுல்லாக சீனா சப்போர்ட்டுங்கிறனால இங்கே அந்த நிகழ்வுகள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறதான். குறிப்பிட்டு சீனா உலகம் முழுக்க சீனாவோட ஒரு பிம்பம் அப்படிங்கிறது ஒரு டிராகன் படத்தை நோக்கியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட பிம்பத்தை சீனா ஆண்டாண்டு காலமாக கட்டமைச்சிட்டு வராங்க. எப்படி உலக அரங்கில் சீனா பிரிஞ்சுவார் அப்படின்னு சொன்னால், சீனா மிகப்பெரிய நிலவுலேருந்து பார்த்தாலும் சீனா பிரிஞ்சு வர தெரியும் அப்படிங்கிற கதையெல்லாம் விட்ட மாதிரி டிராகன் அப்படின்னாலே சீனாவுக்கு ஞாபகம் தான் வரும். அதே சமயம் அதே டிராகனை ராமர் வம்பெய்து கொல்ற மாதிரி ஒரு சில மிம்மிஸ்களை பல நாடுகள், பல வெளிநாடுகள், இந்தியாவை தவிர்த்து பல வெளிநாடுகளில் வைரலாச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் வைரலாச்சு. அந்த நாடுகள் இந்த மாதிரி செஞ்சது சீனாவுக்கு கடும் அழுத்தம், கடும் அதிர்ச்சி அப்படிங்கிறதான். குறிப்பிட்டு டிராகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை வச்சுருந்தாலுமே அதை ரொம்ப சுலபமாக
ராமர் குறியீடு போட்டு சீனாவை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படிங்கிறதான். இந்த ராமர் குறியீடு இந்தியாவிலேருந்து வர வாய்ப்பு இல்லை. காரணம், இங்கே உள்ள ஊடகங்கள் பூரா கம்யூனிஸ்ட் அடிமைகள் தான், அதை ராமரை வேறு விதமாக தான் எடுத்துகிட்டு போகும். ஆனால் தைவானில் உள்ள ஊடகங்கள் கம்யூனிஸ்ட் அடிமைகள் கிடையாது அப்படிங்கிறனால ராமரை இந்தியாவோட ஒரு ஐக்கானாக அவங்க பிரதிபலித்தாங்க. அந்த படம் தான் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. ராமரை அதனால் இந்தியாவிலேருந்து பிரிச்சுட்டா எப்படி அப்படின்னு மலேசியா பிரதமர் போலவே வில்லங்கமாக சீனாவில் யாரோ யோசிச்சுக்கிறோட விளைவு தான் நேபாள் பிரதமர் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுகிறாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி முக்கியமாக சீனாவோட மென்டாலிட்டியை திரும்ப திரும்ப சொதப்புது அப்படிங்கிறதான். உலகமே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கில் மாட்டும்போது நம்மளோட வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும், எல்லையோர டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு போட்ட பிளான் என்னமோ நல்ல பிளான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த பேண்டமிக்கு காரணமே சைனா தான் அப்படிங்கிற எல்லா நாடுகளோட அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத உணராமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இவ்வளவு தூரம் மாறி மாறி போயிருக்கு அப்படிங்கிறது. நேபாளை பொறுத்தவரை இந்தியாவோட ஒரு கலாச்சார ரீதியாக அன்றா கூடிய ஒரு நாடு தான். அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ராமர் எங்கே பிறந்தாரு அப்படின்னு. அப்பேற்பட்ட சின்ன குழந்தைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், அந்த நாட்டில் எந்த ஒரு தீகா குரூப்பும் கிடையாது, கம்யூனிஸ்ட் இருக்கும், ஆனால் கடவுள் மறுப்பாளர்கள் பெரிய அளவில் அங்கே கிடையாது. அதனால் மூல முடுக்கெல்லாம் ராமர் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பில் இருந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு அரசியலை எடுக்கிறதுக்கு இவருக்கு எப்படி ஒரு துணிச்சல் வந்திருக்கும், இல்லை என்ன இதுக்கு பின்னாடி இவரோட பிளான் அப்படின்னு கேட்டால், ராமரை மையப்படுத்தியே பிஜேபி பெருமளவில் வளர்ச்சி பெற்றுச்சு இந்தியாவில். அதே போல் நேபாளிலையும் ராமரை மையப்படுத்தியே நம்மளும் வளர்ச்சி அடைவோம் அப்படின்னு யார் கொடுத்த ஆலோசனைன்னு தெரில, அப்பேற்பட்ட ஒரு ஆலோசனையை கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி சீனாவோட முழு ஆதரவோடு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் இந்தியாவிலேருந்து வரது, சீனாவால் எதிர்கொள்ளவே முடியலை. ஒன்று டிஃபென்ஸ் சைடும் மிகப்பெரிய ட்ராபேக், டிப்ளமேட்லையும் மிகப்பெரிய ட்ராபேக். அடுத்த கட்டமாக அண்டை நாடுகள் மூலியமாக சீண்டி பார்த்துச்சு. பூட்டானில் தேவையில்லாமல் கை வச்சது இன்றைக்கி இந்தியா அங்கே மிகப்பெரிய அளவில் ரோட் ப்ராஜெக்டை கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது சீனா கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே சீனாவால் தெரிவிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது இந்தியா பூட்டான் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான், இதில் மூணாடு நாடு தலையிடுறதுக்கு வேலையே கிடையாது. இதுக்கும் மேலே அறிக்கை விட்டால் பேரழிவு தான் சீனாவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. நேபாளை இதுக்கு மேலேயும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்க முடியும் இந்தியாவை அப்படின்னு பகல் கனவு கண்டாலுமே அங்கே பிஎம்க்கு இப்போ நேரமே சரியில்லை. என்னைக்கு வேணாலும் அவர் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கார். தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நேபாள் மக்களும் விரும்பலை, அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் விரும்பலை. அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நேபாளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இப்போ நேபாள் மக்களோட விருப்பமாகவே இருக்குது. சீனா தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறது மூலிமா மிகப்பெரிய ஒரு ஆர்மி வச்சுருக்கோம், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய சீனா இப்போ மறைமுக அழுத்தத்தை தான் இந்தியா கிட்ட தரக்கூடிய நிலைமையில் நிற்கிது. மறைமுக அழுத்தத்துலேயும் மிகப்பெரிய அடி வாங்கிறது என்னமோ சீனா தான். அதை இப்போ பூட்டான் விவகாரத்துலேயும் உலக அரங்கில் பேசப்படுது, நேபாள் விவகாரமும் உலக அரங்கில் பேசப்படுது. இது எல்லாமே நாளைக்கு வேறு ஒரு விதமான சிக்கலை சீனாவுக்கு ஈடுபடுத்தும். அந்த சிக்கல் விரைவில் தென்சீன கடலில் வெடிக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.